இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஓபிஎஸ் டெய்லி பேசுகிறாரமே, சாணக்கியர் கேம், 2026 வரை அசைக்க முடியாது, டென்ஷனில் ஃபோன் போட்ட எடப்பாடி. ஆமாங்க, இந்த சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதிமுகவின் அரசியல் ஆலோசகராக மூத்த தலைவர் பன்ரு டி ராமச்சந்திரனை சமீபத்தில் ஓபிஎஸ் நியமித்தார். அப்போதிலிருந்து தினமும் 2 முறை பன்ரு டியாரிடம் விவாதிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஓபிஎஸ். அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சம் தொட்டுள்ளது. வெளியிலிருந்து பார்த்தால் ஒரே ஒரு வழக்கு மட்டுமே நடப்பது போல் தோன்றலாம், ஆனால் உள்ளே பல மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக எடப்பாடி ஒரு பக்கம் பல்வேறு மீட்டிங்குகளை போட்டுக்கொண்டிருக்கிறார். அதேபோல் ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து ஆலோசனைகளை செய்து வருகிறார். ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை செய்யும் நபர்களில் முக்கியமானவர் மூத்த தலைவர் பன்ரு டி ராமச்சந்திரன். இவரிடம் கிட்டத்தட்ட தினமும் ஓபிஎஸ் ஆலோசனை செய்து வருகிறாராம். இவர்கள் இருவரும் தமிழகம் டு டெல்லி வரையிலான பல்வேறு அரசியல்களை விவாதிக்கின்றனர். சிக்கலான பிரச்சனைகளில் எம்ஜிஆர் காலத்தில் எடுக்கப்பட்ட பல சம்பவங்களை ஓபிஎஸ்க்கு எடுத்து சொல்கிறாராம் பன்ரு டியார். இதனால் ஓபிஎஸ் முகாமில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் நேற்று முக்கியமான உத்தரவு வந்தது. இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொஞ்சம் சாதகமான உத்தரவு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்து வழக்கை நவம்பர் மாதத்துக்கு தள்ளி வைத்துவிட்டது உச்சநீதிமன்றம். இந்த இடைக்கால உத்தரவு எடப்பாடி தரப்புக்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும் இறுதி தீர்ப்பில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு மூத்த வழக்கறிஞர்கள் கொடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே என்னதான் இறுதி தீர்ப்பு என்ற ஒன்று இருந்தாலும் எடப்பாடி சற்று கலக்கமாகத்தான் இருக்கிறார். இப்போது வந்து தீர்ப்பு கொஞ்சம் அவருக்கு கலக்கத்தை கொடுத்துள்ளதாம். மேலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக டெல்லி தரப்பிலோ அல்லது உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் தரப்பிலோ பன்ரு டியார் ஏதேனும் முயற்சித்திருக்கிறாரா என்பதை அறிய தனது டெல்லி சோர்ஸ்களிடம் விசாரித்தபடி இருக்கிறாராம் எடப்பாடி. இந்த நிலையில் இடைக்கால உத்தரவு தங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் அது குறித்து பன்ரு டியாருடன் நேற்று இரவு ஓபிஎஸ் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இறுதி தீர்ப்பும் இப்படித்தான் அமையும், 2026 வரை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இருவரும் இணைந்து பொதுக்குழுவை கூட்டி அப்போது கட்சியின் சட்ட விதிகளை மாற்றியமைத்தால் மட்டுமே அதனை தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும், அதுவரை ஏற்கனவே ஆணையத்தால் ஏற்பட்டவைகள்தான் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கவலைப்பட தேவையில்லை, மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருவதை தொடருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.